வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கா, அவங்கள பற்றி நல்ல விஷயம் பேசுங்க, அவங்களை கொண்டாடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் சந்தோஷத்தை தரும், நமக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தரும், நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதனால் வராது. இதே ஒருத்தர் நமக்கு பிடிக்கலையா, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. ஏன்னா அவங்கள திருத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தாலோ, இல்லை நமக்கு அவங்க செய்கிற விஷயங்கள் ஏதாவது பிடிக்காமல் இருந்தாலோ, நமக்கு என்னாகும், தேவையில்லாத பாதிப்பு தான். இதான் நம்ம டைமும் வேஸ்ட்டு, அவங்க டைமும் வேஸ்ட்டு. ஸோ நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் அதை விட்டு விலகி வந்துடணும். அதை திருத்தணும்னு நினச்சி அங்கேயே இருந்தால் நமக்கு தான் பாதிப்பு. தன்னை திருத்திக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும், மற்றவங்களை திருத்தவே தேவையில்ல. வாழ்க்கையில் தன்னை திருத்திக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும், சந்தோஷங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும். திருமணமான பெண்ணுக்கு தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அடிக்கடி தினந்தோறும் ஆபாசமான படங்கள், அந்த பிக்சர்ஸ் மட்டும் மெசேஜ்லாம் தப்பு தப்பா, இந்த மாதிரியான செய்தி வந்து அடிக்கடி வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நம்பர்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பெண்ணுக்கு இது யார் அனுப்புறானே தெரியல. அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிடுச்சு, அவங்க கணவருக்குள்ள என்ன பிரச்சனையோ என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்போ ரெண்டு பேர் தனியாக தான் இருக்காங்க. அந்த பெண் வந்து தன்னோட தாயார் வீட்டில் தான் இப்போ வசித்து வராங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது யார் பண்ணுறா என்ன பண்ணான்னு தெரியல. சரி, யாராவது தெரியாமல் அனுப்புறாங்க பார்த்தா, தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ், தப்பான ஆபாச படங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ்ல தப்பு தப்பாக டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு இது ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதை பிறகு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சொல்லிட்டு வீட்டில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. வீட்டில் இதை பற்றி சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த மாதிரி அந்த பெண் வந்து என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஒருவேளை நம்ம கணவர் தான் இந்த மாதிரி நம்மளை இங்கே தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரோ என்னமோ யோசிச்சாங்கன்னு தெரியல. அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க, யாரோ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த நம்பரையும் காவல் நிலையத்தில் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களாம் ஒரு பிளான் பண்ணி அந்த நபருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இவங்களே. ஸோ இந்த அட்ரஸுக்கு வா, எங்கள் வீட்டில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே அந்த நபர் என்ன பண்ணுறான், சரி அந்த டைமுக்கு சரியாக வரேன் சொல்லிட்டு அந்த அட்ரஸ் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வரான். ஆனால் இவங்க தான் ப்ரீ பிளான்டாக முதலே காவல் நிலையத்தையும் சரி வீட்லேயும் சரி அக்கம் பக்கத்தில் சொல்லிட்டாங்களே, அதனால் அவன் வரும்போது அப்படியே அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி காவல் நிலையத்தை கொண்டு போகிறாங்க. எதற்காக நீ இப்படி பண்ண, நீ யார், எங்கேருந்து வர சொல்லிட்டு இந்த மாதிரியான தகவல்லாம் அவன்கிட்ட காவல் நிலையத்தில் போலீஸ் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது முதல்ல அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஒரு டெலிவரி பாய், இந்த ஆன்லைன் ஆர்டர்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா நெட்டில், ஸோ அந்த டெலிவரி பாய்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த வேலை தான் நான் பார்த்துட்டு வரேன். சரி, எதற்காக அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அனுப்புறேன், யார் நம்பர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும்போது, இது நான் அனுப்பவே இல்லை, அவங்க கணவர் தான் என்கிட்ட இந்த நம்பர் கொடுத்து அனுப்ப சொன்னா சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது, காவல்துறையிலையும் சரி அந்த பெண் வீட்டா சைட்லையும் சரி. உடனே என்ன பண்றாங்க, அவங்க கணவரை பிடிக்க போறாங்க. அந்த ஆள் அப்சகண்ட் ஆகிட்டு இருக்காரு. அதன் பிறகு இப்போ அவரை தேடி வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவரே தன் மனைவிக்கு வேறொரு நபர் நண்பர் மூலியமா வாட்ஸ்அப்ல ஆபாசமா இந்த மாதிரி செய்தி, இந்த மாதிரி ஆபாசமான படங்கள் அனுப்பித்து இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டும், இந்த ஒரு பிரச்சனை இப்போ நடக்குதுல இந்த பதிவில் பேசுறத இதை குறிப்பிட்டு நான் சொல்லலை. பல பேருக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்கு குறிப்பாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அது போவே போகாது. அந்த ஒரு பிரச்சனை என்னென்னா சந்தேகம். ஸோ சந்தேகம் மட்டும் வாழ்க்கையில் ஒரு தடவை வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அது ட்ராவல் பண்ணி கடைசியில் எப்போ முடியும்னா, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டா பரவாயில்ல, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு தனியாக தனியாக இருந்துட்டா பரவாயில்ல, இல்லை ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்து யாராவது ஒருத்தர் கோபத்தில் உச்சக்கட்டத்தில் போயிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியாமல் தப்பான முடிவை எடுப்பாங்க. ஸோ தப்பான முடிவு எடுக்கும்போது தன்னோட உயிரை பார்த்தீங்கன்னா அவங்க போக்கிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கணவனாகட்டும் மனைவியாக இருக்கட்டும், எதில் இருக்க அவங்கள சந்தேகப்பட்டாங்களே அவங்களோட உயிரை பார்த்தீங்கன்னா இவங்க சாகடிச்சிருவாங்க. ஸோ யாராவது ஒரு உயிர் போயிடுது, இதனால் அப்போ குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக அவங்க நிற்கும். ஸோ முதல்லயே சந்தேகம் ஒன்று யாருக்காவது வந்ததுன்னா, கணவன் மனைவிக்குள்ள யாருக்காவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும், சந்தேகம் ஒன்று வந்தாலே நீங்கள் அதை பேசி தீர்க்க பாருங்கள். இல்லை அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டே இருந்ததுன்னா, ஸோ அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வரது நல்லது. ஏன்னா ஒரு முறை வந்துட்டாலே அந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா மருந்தே இல்லை. ஏன்னா பல நோய் பார்த்தீங்கன்னா கொடிய நோயெலாம் இந்த உலகத்தில் இருக்குது, அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் சந்தேகம் என்ற நோய்க்கு உலகத்தில் மருந்தே கிடையாது, அதுக்கு நாம தான் மருந்தை உருவாக்கணும். ஸோ நான் ஆரம்பத்துலேயே இந்த பதிவில் சொன்ன மாதிரி, ஒருத்தரை பிடிச்சிருக்கா அவங்கள பற்றி நல்லது பேசுங்க, கொண்டாடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது சந்தோஷத்தை தரும், நமக்கும் மன நிம்மதியை தரும், மகிழ்ச்சியாக இருப்போம். இதே ஒருத்தரை பிடிக்கலையா, அவங்க என்ன தப்பு வேணால் செஞ்சிட்டோம். ஸோ அப்படி தப்பே செய்கிறவங்களாக இருக்காங்களா, நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, சொல்லி அவங்க கேட்கலையா, அவங்கள விட்டு விலகி வந்துருங்க. அதற்கான பலனை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்கள திருத்தணும்னு சொல்லி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் அவங்க தப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ நமக்கு வந்து அவங்க தப்பு பண்ணலாம் தெரிஞ்சிட்டாலே, ஸோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும். தேவையில்லாமல் அவங்க டைமை வேஸ்ட்டு நம்ம டைமை வேஸ்ட்டு கத்தி கடைசியில் வந்து பிரச்சனை ஆகி தேவையில்லாத விபரீதமாக இந்த மாதிரியும் நடக்கலாம், இல்லை வேறு மாதிரி கொலை இந்த மாதிரி சம்பவம் கூட நடக்கலாம். அதனால் அவங்கள விட்டு விலகி வர்றது நல்லது, தன்னை திருத்திக்கலாம். ஸோ அவங்க அப்படி தான், நம்ம ஒழுங்காக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை திருத்திக்கிட்டாலே மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. எப்பவுமே வந்து நம்ம அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருப்போம். ஆனால் அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி வந்துட்டு தன்னை திருத்திக்கிட்டாலே வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. யாரையுமே நம்ம திருத்த தேவையில்லை.
நமக்கு ஒரு விஷயம் தெரியுதா, நல்ல விஷயம் நம்ம சொல்லுவோம், நீ கண்டிப்பாக திருந்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கே தெரியும், ஏன்னா தன்னை தன்னால் திருத்திக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இருந்தும் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடலாம். அதே மாதிரி நம்மளை திருத்திக்க முடியும்ல, நம்ம வந்து ஒருத்தர் வந்து திருத்த முடியாது, ஆனால் நம்ம எப்படி நம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள என்னன்னு தெரியும். ஸோ தன்னை திருத்திக்க அவங்களால முடியும், அதனால் தன்னை திருத்திக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். அதனால் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம தனியாகவே இருந்திருக்கலாம். அவங்க எப்படி வேணால் போகட்டுமே, அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் தப்பாங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிக்கலல்ல அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையாக வளர்ந்துக்கலாம். ஏன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு உள்ளே போயிட்டு நம்ம லைஃப்பும் போயிடும், அவங்க லைஃப்பும் போயிடும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஃபேமிலிக்குள்ளே வரும், அதுக்காக உடனே பிரிஞ்சிடணும் இல்லை. இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆல்ரெடி இது வந்துட்டே இருக்குது, தினந்தோறும் இந்த பிரச்சனையாக இருக்குன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சுமூகமாக பேசி பிரிஞ்சிருக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு நம்ம உயிர் முக்கியம், ஒருவேளை குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோட லைஃப்பும் முக்கியம். நன்றி.